First blood. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டின் கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒன்று சொசம் தரமான ஒரு ஒன்று சொசம் தான் சொல்லிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா V8H கேமிங் ஒய்டி அவர் இருக்காப்பில், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 5K சப்ஸ்கிரைபர்ட்டை வச்சுருக்காங்க. வேறு லெவல்லே கூட சொல்லிக்கலாம், நல்ல ஒரு எல்லா சேனலுக்குமே சப்போர்ட் கொடுக்குற ஒரு மெம்பர்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு மனசு உள்ள காரணம் சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு ஒன்று சொன்ன ஒரு தலை ஒரு கண்டென்ட் வாங்க அப்படின்னு கேட்டால் சொன்னோடனே வாங்க ப்ரோ உங்களுக்குலாம் அதை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அவங்க சேனல் லிங்க் இருக்குது, உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பேர் என்ன பண்ணினா ஒரு கமாண்டை போட்டு வந்துருங்க. அது ஒரு மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கமாண்டில் வந்து நம்ம நேம் இருக்கணும். ஸோ கொஞ்சம் கமாண்ட் பண்ணி விட்டுருங்க. இவர் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக ஒரு உள்ளே வந்துட்டார். ஓகேவா, ஸ்பெட்டில் போட சொல்லியிருந்தாப்பில். சரி ஓகே, ரெண்டு பேர் ஸ்பெட்டில் வந்தாங்க. சரி ஓகே, ஸ்பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா இன்னொருத்தவங்கள வந்துட்டான். சரி ஓகே, ஒன்று பிரச்சனை இல்லை, அவர் ஃப்ரெண்டு தான் போல வந்து அவர் பாட்டுன்னு எலிமினேட் ஆகிட்டாரு. சரி காடு எதுக்கு ப்ரோ வேஸ்ட் பண்ணிட்டு சும்மா ஆடுங்க ப்ரோ அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாப்பில். ஃபோன் பண்ணி கேட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா சரியாக எடுத்துருக்க மாட்டோம். ஓகே, அது பார்த்தீங்கன்னா பாதிலேருந்து நம்ம கிடச்சி தான் கரெக்டாக ஒன் டேப் கரெக்டாக ஆன் பண்ணாப்பில் நம்மளும் ஒன் டாப் டோப்பன் வச்சாச்சு. நல்ல ஒரு தரமான ஒரு பிளேயர்னு கூட சொல்லிக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு ஆடி தான் பழக்கம் ப்ரோ, எனக்கு ஒன் டாப்லாம் அந்தளவுக்கு வராதுன்னு அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு. சரி ஓகே ப்ரோ, ஒன்று பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆடுற மாதிரி ஆடுங்க, நம்ம ஒன்று சொன்னாலும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஓபி ஷாட் கொடுத்தாச்சு. இது வந்து யார் ஐடின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஃப்ரெண்டோட ஐடி தான். நமக்கு இன்னிமேட்டு தான் பார்த்தீங்கன்னா ஐடி. ஓகேவா, இது இதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா, ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க நண்பா, அவ்வளோதான். அதுமாதிரி லைவ் ஏன்டா ரொம்ப நாளாக வரல அப்படின்னு எக்கச்சமான பேர் கழுவி கழுவி ஊற்றினுறீங்க. அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உங்களுக்கே தெரியும் நமக்கு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு லைவ் கட் ஆகுது ஆட்டோ கட்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம லைவ் பண்ணாமல் இருக்கோம். ஸோ வீடியோவாக போடுவோம், முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி பார்க்குறோம். ஓகேவா, நல்லா பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் சூப்பராக கொடுத்தாப்பில். ஆனால் வேறு லெவலில் எஸ்எம்ஜியில் ஹெட் அடிக்கிறாரு, வேறு லெவல்லே கூட சொல்லிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிகளு டபுள் பேரில் அது மட்டும் தான் அடிச்சுட்டு வந்தோம். இவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவல், எல்லா கண்ணிலுமே அடிச்சாப்பில். அதான் ஒரு மெயினுமே. ஓகேவா, நல்ல ஒரு ஒன் டாப் பிளேயர்னு சொல்லாமல் ஹெட்ஷாட் பிளேயர். ஓகேவா, அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா, நல்ல ஒரு ஹெட்ஷாட் பிளேயர் பாருங்கள். அவர் அடிக்கிற ஒரு ஒரு ஹெட்ஷாட்டுமே பாருங்கள், நம்ம அடிக்கிற ஓப்பியுமே பார்த்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சும்மா தரமாக இருக்கும் மேட்ச்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா, இவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்தேன், ஹீல் பண்ணிட்டு இருந்தாப்பில. சரி ஓகே ப்ரோ, நான் வெயிட் பண்ணுறேன் வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் மரண வீட்டிங்கில் இருந்தேன். வந்தாப்பில் நானும் எங்கெங்கேயோ வளைச்சி வளைச்சி சுற்றுறேன் சுற்றுறான், ஆஹா வேலைக்கே ஆகலை. ஏன்னா நம்ம வந்து விளாண்டு கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு தான் ஆடிட்டுருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஊருக்கு போனேன், அந்தமாரி பல ப்ராப்ளம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேப் விட்டு ஆனதுனால கொஞ்சம் டச் இல்லாமல் வந்தது. ஸோ பரவாயில்ல அப்படியே ஆடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வேறு லெவலான ஒரு அடி கொடுத்தாப்பில். பார்த்தீங்கன்னா வெறும் 50 தான் இருக்குது, 90 தான் இருக்குது. வச்சா ஓப்பி நல்லா நச்சுன்னு வச்சேன், நல்லா சரியான அதாவது சரியான போஸ்ட்டில் போய் நின்று கரெக்டாக வந்தார், நல்லா நேருக்கு நேர் வந்தார், சூப்பராக வச்சாச்சு. அடுத்த அதாவது மூணாம் ரவுண்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா, ஓகே பார்த்தீங்கன்னா மூணாம் ரவுண்டில் வெறி பிடிச்சி வேகமே நிற்கிறோம். இவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வர போகிறாரு தான் நினச்சேன். ஏன்னா ஸ்பெட்டர் நம்ம பக்கத்தில் தானே உட்காந்து ஸ்பெட் பண்ணிகிட்ருக்காப்பில, அதனால் சரி வந்து ஆடுவார் மாதிரி அப்புறம் அங்கே நின்றாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நின்னாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லவே நல்ல ஒரு ஹெட்ஷாட்னா நல்ல ஒரு ஹெட்ஷாட் அடிச்சார். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகி சார் மூணாம் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு மேட்ச், ஆனால் தரமாக போயிட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓபி ஷாட் கொடுத்தோம். சரி ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் ஆரம்பிக்கும், அவரோட ஆட்டம் வைக்கும் பாருங்கள். நல்லா செம்ம பிளேயிங் கொடுத்துருந்தாப்பில், வேறு லெவலில் கூட சொல்லிக்கலாம். நல்லா மூவ்மெண்ட் கொடுத்தாருனார். ஆனால் சொல்ல மாதிரி ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோளாறு நடந்துடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டக்குனு படுகிற பட்டினை ஆயிட்டு விட்டேன். அடுத்தா ஐயோ ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சுற்றுனா குழுவாலை இன்னும் ஏதோ ஒரு அரைகுறையாக ஊந்தது குழுவாலு. இது போதும் போ மெடிக்கிட்டு போகிறது, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சிங்கம் களத்தில் இறங்கிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினா வச்சு இறக்குறாப்பில் அவரும் டேமேஜ் மேலே டேமேஜ் கொடுத்தாரு, நம்மளும் டேமேஜ் மேலே டேமேஜ். பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு யார் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள், அங்கே பாருங்கள் மரணமான ஒரு டேமேஜ், நல்ல தரமான ஒரு டேமேஜ் கொடுத்தாருன்னு கூட சொல்லிக்கலாம் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா நான் சும்மா நடுவில் இந்தமாரி சொல்லலான்னு பார்க்குறேன். இனிமேட் ஓகேவா, பவர் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன் பாருங்கள், இந்த பவர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, வேறு ஏதாவது பவர் பெஸ்ட்டாக இருந்ததுன்னா நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பவர் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு பெஸ்ட்டாகவே இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா, முடிஞ்சளவுக்கு இந்த பவர் யூஸ் பண்ணி ஆடுங்க. ஓகேவா, அதாவது கேரக்டர் ஸ்கில் சொல்கிறேன், கேரக்டர் ஸ்கில். ஓகேவா, இந்த பவர் வச்சு ஆடுங்க. ஸோ பாருங்கள் நல்லாவே ஒரு நல்ல ஒரு பிளேயிங் கொடுத்துருந்தாரு, வேறு லெவலில் கூட சொல்லிடலாங்க பாருங்கள். செம்ம பிளேயிங் கொடுத்துருந்தாப்பில், அதான் ஒன் டாப் சேலஞ்சர் கேட்டிருந்தேன். அவர் வந்து சொன்னார் ப்ரோ எனக்கு அந்தளவுக்குலாம் ஒன் டாப் ஆகணும், சும்மா நார்மலாக அழுத்தி விடுற மாதிரி ஆடலாம் அப்படின்னாப்பில. சரி ஓகே ப்ரோ உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டப்படியே ஆடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நம்மளும் சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நார்மலாக தான் ஆனோம். பாருங்கள் நம்ம எஸ்எம்ஜி எல்லாமே தான் எடுத்துகிட்டு இருந்தோம், அவருமே நல்லா எஸ்எம்ஜி எல்லாமே யூஸ் பண்ணி சூப்பரானார். ஆனால் எஸ்எம்ஜியில் வேறு லெவலில் அவர் அடிச்சிக்க முடியாத அளவுக்கு ஆனார். இன்னுமே சொல்கிறேன் நல்ல ஒரு மரணமான ஒரு கேம் பிளே கொடுத்தாப்பில் பாருங்கள், அங்கே பாருங்கள் வேறு லெவலில் நம்ம கேப்பு கொடுக்க கொடுக்க நல்லா டேமேஜ் கொடுத்து கரெக்டாக ஆனார். வேறு லெவலில் சொன்னேன், வேறு லெவல் சொல்லலாம். ஓகேவா, நல்ல ஒரு சின்ன கேப்பு கொடுத்தாலும் நல்லா டேமேஜ் கொடுத்துட்றாரு.
அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லிக்கலாம். பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கோளாறு கொத்து ஒரு அடி அடிச்சிருவோம், வேறு லெவலில் கூட சொல்லிக்கலாம். ஏன்னா இதான் ஒன் டைம் மேட்ச் இல்லையே, அது வரைக்கும் போடு அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த ஆயிடுச்சு. சொல்ல மறந்துட்டால் மறக்காமல் அவங்க சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பேரை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருங்க நண்பா. ஓகேவா, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சேனலை, ஏன்னா நல்லாவே ஒரு ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா சப்போர்ட் கொடுக்குறாரு எல்லா சேனலுமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறாரு. ஸோ அந்த காரணத்தினால தான் சொல்கிறேன், நல்லா சப்போர்ட் கொடுக்குற சேனல் எல்லா சேனலுமே சப்போர்ட் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணால் மட்டுமே போதும். ஓகேவா, நம்ம சொல்கிறமே தவிர ஆனால் ஒரே ஒரு ரெண்டு சேனலை நம்ம ப்ரொமோஷன் பண்ணியிருந்தோம், அவ்வளோதான், ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஓகேவா, நம்ம அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணுறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மெயினான விஷயம் கேட்டிங்கன்னா, நம்ம சொன்னோம்னா அந்த அளவுக்கு போகாது. ஓகேவா, சப்ஸ்கிரைபர் அதை ஒரே காரணத்தினால தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம்னா ஒரு 10 பேர் தான் போவாங்க. ஓகேவா, போவாங்க, போக மாட்டாங்களா நான் சொல்லவே மாட்டேன். ஓகேவா, 10 பேர் போவாங்க. ஓகேவா, 10 பேர் போனால் அது வந்து ஒரு அவங்களுக்கும் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும், நமக்கும் ஒரு என்ன ஒரு இது நம்ம சொல்லி ஒரு 10 பேர் தான் போனாங்க அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால மட்டும்தான் நான் பார்த்தீங்கன்னா எந்த சேனலுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்காத காரணமே இதான். ஓரளவு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவு ரீச் ஆகிட்டோன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே நான் சப்போர்ட் பண்ணுவேன், இப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேவா, அதுக்காக தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஒரு மெயினான ஒரு ஒன்று சொன்னேன். ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் அவங்களுக்கும் சப்போர்ட் கொடுத்துருங்க. அவங்க சேனல் அதாவது V8H கேமிங் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் நேமை கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க, டிஸ்கிரிப்ஷனே வருது வாயில். சரி ஓகே, ஒன்று பிரச்சனை பார்த்துக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா மூமெண்ட் கொடுத்து இங்கே அங்காண்ட அங்காண்ட பாஞ்சு வாய் புளி மாதிரி போயிட்டு இருந்தோம். நல்ல ஒரு டேமேஜ் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்டாரு வேறு லெவலில் சொல்லிக்கலாம். அழுத்தினாலுமே நல்ல டைமிங்கில் அழுத்துறாப்பில் வேறு லெவலில் கூட சொல்லிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் அவர் ஜெயிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் அவர் ஆட்டம் வாடகை ஆட்டம் ஆரம்பிக்கிறா அப்படிங்கிற மாதிரி வெயிட்டாக அடிச்சு காட்டினாப்பில். ஓகே, ஒன்றும் பிரச்சனை, இதுக்கப்புறம் பார்த்துப்போம். ஏன்னா நம்மளுமே ஒரு ஏதோ ஓகேவா, நம்ம அந்தளவுக்குலாம் ஒன் டாப் பிளேயர்லாம் சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா கமெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன் டாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. நான் வந்து முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன் நண்பர்களே. ஓகேவா, முடிஞ்சளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு போட பார்க்குறேன். சொல்லுங்க, பார்த்தீங்கன்னா 3-4 ரவுண்டு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 அவர் 1 அப்படிங்கிற அளவுக்கு நிற்கிறோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்தது நம்ம கொஞ்சம் கோளராச்சு, ஆனால் இருந்தாலும் நல்லா எலிமினேட் ஆகி கரெக்டாக இருந்தாப்பில் நமக்கு எந்த குறையும் இல்லாமல் ஆனாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சுமூகமாக முடிஞ்சிச்சுன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா, சரி ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் பண்ணி பண்ணி தான் ஆனோம், ஏன்னா டைமிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, உங்களுக்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணி அதாவது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஸோ மன்னித்து விடுங்கள். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷாட் கொடுத்து ஆடினாப்பில் வேலை ஒன்றும் கூட சொல்லிக்கலாம். பாருங்கள் என்னமா கொடுக்குறாரு, பாருங்கள் என்னமா மூமெண்ட் கொடுத்து ஆடுறாரு, பாருங்கள் அடித்தாலே நல்லா செம்ம டேமேஜ் கொடுக்குறாரு. எஸ்எம்ஜி எல்லா கண்ணிலுமே பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் கொடுக்குறாரு. சரி இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி வளைச்சி வளைச்சி நல்லா நிற்கவே இல்லை, நல்லா கரெக்டாக சூப்பராக ஆனார். ஓகே பாருங்கள், ஓகேவா, இவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவார். ஸோ நீங்களுமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. அதுமாதிரியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளை போட்டுருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரவுண்டு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இல்லை பார்த்தீங்கன்னா 1 ரவுண்டு அவர் ஜெயிச்சிருக்காப்பில், நம்ம 4 ரவுண்டு ஜெயிச்சாச்சு. இன்னும் படாபட ப்ரோப்ளர்னா நீ அப்படி கேட்பீங்க, அது ஏதோ ப்ளூக்கில் கிளிப்பில் வந்தால் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்து ஆடினாப்பில். பட் இருந்தாலும் நம்ம 4 அடித்தாச்சு. இதுக்கப்புறம் திரும்பி நான் சொல்கிறேன், அவரோட ஆட்டம் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு மேட்ச்லேயுமே சொல்லுவார். பாருங்க இதுக்கப்புறம், ஓகேவா, இதுக்கப்புறம் நான் சொல்லவே தேவையில்லை, நீங்களே பாருங்கள். ஓகேவா, ஓகே, நல்ல ஒரு கேம் பிளே கொடுத்துருந்தாப்பில். அதுமாரி அவரோட டேமேஜ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, உங்களுக்கு ஒரு டிப்ஸாக கூட இருக்கலாம், ஏன்னா இந்த மாதிரி கேப் கிடச்சா ஒரு சின்ன டேமேஜ் கொடுத்துறாரு. ஓகேவா, சின்ன கேப் கிடச்சாலுமே நல்ல ஒரு டேமேஜ் பாருங்கள், செம்ம அடி கொடுத்துருந்தாரு, நல்ல ஒரு தரமான அடி. ஹெல்மெட்டே இங்கே பாருங்கள், கால்வாசி ஹெல்மெட்டு தான் இருக்குது, அந்த மாதிரி ஒரு அடி தலையில் வச்சு இறுக்கி ஒரு 8 HP என்னமோ தான் இருந்தது. ஓகேவா, அந்த மாதிரி அடித்தாப்பில் வேறு லெவலான ஒரு ஹெட்டு கொடுத்தாப்பில். பட் இருந்தாலும் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஏதோ உயிர் ஒட்டிட்டு நின்று தப்பிச்சாச்சு. வாய்ஸ் தான் கொடுக்கவே முடியல, ரொம்பவே கோளாறாக இருக்குப்பா, நான் திருப்பி சொல்கிறேன், வாய்ஸ் கொடுக்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்கலாம், என்ன இதெல்லாம் என்ன ஒரு சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தட்டி விடு சதற விடு தான். ஓகே, பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் கொடுத்து நல்ல ஒரு மெடிக்கிட்டே சுற்ற வச்சுட்டாப்பில். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா எத்தனை ரவுண்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடித்து காட்டிட்டாப்பில். ஓகேவா, நல்ல ஒரு அடி அடித்து காட்டிட்டாப்பில், ஏன்னா நல்ல ஒரு தரமான ஹெட்டு கொடுத்து அப்புறம் கீழ் பாடி ஷட்டம் வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்கலாம், அண்ணா இந்த ரவுண்டை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகேவா, நல்லா டக்குன்னு முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் நல்ல ஒரு அடி சட்டியான ஹெட்டு கொடுத்துருப்பாப்பில். எஸ்எம்ஜி தான் வச்சு பார்த்தீங்கன்னா யூஎம்பி வச்சு ஃபுல் ரெட்டுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா நம்மளே ஸ்பெட்டில் இருந்துட்டாப்பில், சாரி ஸ்பெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளே காட்டிட்டு இருந்தான் பார்த்தீங்கன்னா டிஜி சார்லி பார்த்தீங்கன்னா நம்மளே காட்டிட்டு இருந்தான், அதனால் பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சது சரியாக உள்ளன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகேவா, நல்லா செம்ம அடி அடிச்சிருந்தார், வேறு லெவலில் கூட சொல்லலாம். பாருங்கள், ஓகேவா, பாருங்கள் இப்போ நல்ல ஒரு சின்ன கேப்பு தான், சட்டுன்னு குளுவால் கூத்துனாலும் சரி தான், அந்த குளுவாலும் பூந்து உள்ளே வந்து அடிக்கிற புல்லட் அந்த அளவுக்கு ஸ்பீடில் அடித்தாப்பில் நல்லா ஃபுல் ரெட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சிட்டாரு, இப்போ நம்ம அடித்தே ஆகண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான ஓபி கொடுத்துருப்போம். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, நம்மளோட ஓபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சாரி இந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்போமா, எனக்கே டவுட்டாக இருக்கேப்பா. சரி ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம்ண்ணா. எனக்கே தெரில அடிச்சிருப்போண்ணா, நான் இல்லை அடிக்கலன்னு தான் நினைக்கிறேன், அடிக்கிறேன், அடிச்சேன்னா அடி வாங்கினாண்ணா.
சரி பார்ப்போம், எனக்கே தெரில. ஓகேவா, மறந்துட்டேன். ஏன்னா வீடியோ எடுத்துட்டு சாரி ப்ளே பண்ணிவிட்டு இப்போ மார்னிங்காக ப்ளே பண்ணால் ஈவினிங்காக தான் நான் வாய்ஸே கொடுக்குறேன். நைட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகுது வீடியோ. அந்தமாரி தான் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா டேமேஜ் கொடுத்தாரு. இந்த நம்ம அடிச்சிருப்போமா இல்லையான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு அடி வாங்கியிருப்போம் தான் நினைக்கிறேன். நல்லா மண்டலே வாங்கியிருப்போன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மண்டலே வாங்கியிருப்போனா தெரியலையே. சரி ஓகே, பாப்பா என்ன நடக்குதுன்னு. நல்ல குளோல் கொடுத்து வேற லெவலில் அவங்க பாருங்கள், மூவ்மெண்ட் பாருங்கள். ஆமாம், இங்கே பாருங்கள், நல்ல தரமான ஹெட்டு கொடுத்துருப்பேன். பட் இருந்தாலும் அட்டி அவரோட புல்லட் அவ்வளோ வேட் ஆஃப் ஆயிரான்னு தெரில, வேறு லெவலில் அடிச்சிருச்சு, வேறு லெவலில். அதெல்லாம் விடு, நீ அடிப்பேன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு உடையாந்துருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. சரி ஓகே, அது நமக்கு வந்து பழக்க தோசை தானே, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, அடி வாங்கதானே புதுசாக என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ 4-4 வேறு லெவலுக்கு சொல்லிடலாம். ஏன்னா 8 ரவுண்டு போயிடுச்சு, 4-4 சும்மா வெறித்தனம் கூட சொல்லிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்னமோ பண்ணுறாப்புல, எனக்கே ஒன்றும் புரியல. ஓகேவா, ஓகே சவுண்ட் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணுறா போல. சரி ஓகே, ஒன்று பிரச்சனைலாம் பார்த்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இறங்கியாச்சு களத்தில், இறங்கணும்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்துருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். சரியான டேமேஜ் பாருங்க, குளுவால் ஸ்டெக் ஆகிடுச்சு. நல்ல செம்ம டேமேஜ் கொடுத்துருந்தாரு. ஆனால் ஹெல்மெட்லாம் பாடி ஷாட் தாங்கன்னா ஹெல்மெட் எதுவும் டேமேஜ் ஆகல. பாருங்க, நல்லா அடிச்சிருப்பேன் பட் இருந்தாலும் மேலே பட்டிருக்காது. என்ன நடந்துன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெக் ஆகிடுச்சு எனக்கு. ஓகே, என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சரி ஓகே, பார்த்தீங்கன்னா நல்ல 4-4 வேறு லெவல்லையும் கூட சொல்லிக்கலாம். பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்க முடியல, அதான் எனக்கு ஒரு பெரிய தலைவலியே. ஓகேவா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இந்த வாய்ஸ் கொடுக்குறதுக்கு. ஏன்னா இப்போ வந்து இப்போ வேறு ஏதாவது கண்டென்ட்னா சரி ஓகே இப்படி அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக யூஸ் செய்கிற மாதிரி இருக்குமா. ஸோ அதனால் அதாவது மூமெண்ட்லேயே ஆடுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்போ ரொம்பவே கேம் பிளே பொறுத்தளவு, வாய்ஸ் கொடுக்கறத பொறுத்தளவு ரொம்பவே கஷ்டம். ஓகேவா, ஆனால் அந்த அதுலேயுமே வெறித்தனம் காட்டுறது யாருன்னு கேட்டிங்கன்னா கேமிங் தமிழன் ப்ரோ தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேவலமான கேம் பிளேவாக இருந்தாலும் அவர் ஃபுல்லாக பார்க்க வச்சுருவார். நல்லா ஒரு பேச்சு திறமை அதிகம். அங்கே வாருங்க, ஓப்பினா ஓப்பி அப்படி ஒரு ஓப்பி. ஏன்னா ஃபுல் ரெட்டுன்னே கூட சொல்லி இந்த ரெட் கலரில் பார்த்தோம்னா, அதாவது அந்த ஃபுல் ரெட்டு இருந்ததுன்னு வச்சிங்களேன், மனசில் ஏதோ பெரிய சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் அந்த ஃபுல் ரெட்டு இருந்ததுன்னா, அப்படி ஒரு சந்தோஷம் வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்ல ஒரு ஓப்பி கொடுத்து 5 ரவுண்டு, சாரி மொத்தம் எத்தனை 9 ரவுண்டு, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 அவர் பார்த்தீங்கன்னா 4. இந்த மேட்ச் எப்படி போயிருக்கும்னு கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, ஏன்னா ஒன் டாப்லாம் எப்படி மிஸ் ஆகுது, அதாவது மிஸ் ஆகாமல் பார்க்கணும்னா, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். அதுமாரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நான் திரும்பி சொல்கிறேன். அவங்க சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ போயிட்டு உடனே சப்போர்ட்டை கொடுங்க அவங்களுக்கு. அதுமாரி நம்ம நேமை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கமெண்டில் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருங்க. ஓகேவா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரிவிச்சிருங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அதை ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வந்து நேம் வந்து சொல்கிறோம். ஏன்னா எத்தனை பேர் நம்மளால் வர முடியாது வராங்கன்னு பார்க்குறதுக்காக தான். ஏன்னா அடுத்த ப்ரொமோஷன் அடுத்த சேனல்லாம் நிறைய சேனல் ப்ரொமோஷன் பண்ணலாம்ல. ஸோ அந்த காரணத்தினால தான் சொல்கிறேன், நேம் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம மூலமாக எத்தனை பேர் வராங்க அப்படின்னு தெரியணும்ல, அதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா நேம் கமாண்ட் பண்ண சொல்கிறது. அதாவது நம்ம சேனல் நேம் ஓகே, ஃப்ரம் டைட்டன் கேமிங் அது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க. ஓகேவா, நம்ம சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க. சம பிளேயிங் நேம்ஸ் கொடுக்க சொல்லிக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்து வேற லெவல் ஆனப்பல. ஆனால் ஒன் டாப் சேலஞ்சு இல்லை, பட் இருந்தாலும் வேற லெவல் இன்னொருமே சொல்கிறேன். ஏன்னா ஒன் டாப் சேலஞ்சு பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி இந்த அழுத்தி பிடிக்கிற மேட்ச்லாம் ரொம்பவே போர் அடிக்கணும் உங்களுக்கே தெரியும். இந்த மேட்ச் ஆனால் அந்த ஒன் டாப் மேட்ச் மாதிரி வேறு லெவல் போச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ஏன்னா பிளேயிங் எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்பெக்டேட்டில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே மட்டும் எடுத்துட்டான். அதுதான் எனக்கு ஒரு மன வருத்தமாக இருக்குது. சரி ஓகே, நான் ஏன்னா பக்கத்தில் தான் இருந்தால் நம்ம கேம் பிளேயில் இருக்கிறதா அவரை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறதா அவன் பார்க்குறது தானே. சரி ஓகேவா, சரி ஓகே, பக்கத்து தான் உட்காந்து எடுத்தான், பட் தான் நம்ம பார்க்கல, ஏன்னா நம்ம கேம் பிளேயில் இருந்தோம். ஸோ பாருங்கள், நல்லா பாருங்கள். ஓகே, நம்ம 3GB ராம் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிசியா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசிலாம் கிடையாது, மொபைல் தான். பிசி யூஸ் பண்ணுறாரு, ஆனால் மொபைலில் தான் ப்ளே பண்ணாப்பில. ஓகேவா, மொபைலில் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணாரு. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸ்பெட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மொபைல் தான். ஏதாவது சொல்லிக்கிறேன். ஓகேவா, ஒரு சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ஸோ அதனால் ஒழுங்காக கவனித்து பார்த்துக்க மாட்டீங்க, அதனால் சொல்கிறேன். பிசிலாம் கிடையாது, ஃபோன் தான். ஒரு பார்த்தீங்கன்னா கில்லு தான் நல்லா ஹெட்டு ஊந்துது, ஃபுல் ரெட்டு ஊந்துது, பட் இருந்தால் கில்லு தான் அடிச்சிருக்கோம். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 6-6 ஓகேவா, அப்படி போயிடுச்சு மேட்ச். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா, ஸ்கிப்பெல்லாம் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 AW, ஏன்னா நமக்கு தான் கொழுப்பு வந்துருச்சுல. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம 6 ரவுண்டு போயிட்டோம், அப்புறம் என்ன நம்ம AW மாதிரிறோம் அப்படின்லாம் எடுக்கல. ஓகே, அவர் பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டு தான் இருந்தாப்பில. ஸோ அந்த காரணத்தினாலலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவருமே நல்ல ஒரு AW யூஸ் வரதான். அவரும் பார்த்தீங்கன்னா நல்லா AW எடுத்துட்டாப்பில. சரி ஓகே, பார்த்துப்போம் AW அப்படி பார்த்தா நம்ம அந்த அளவுலாம் யூஸ் பண்ண மாட்டோம், பட் இருந்தாலும் ஏதோ ஆளாமே அப்படின்னு ஆறோம். இன்னொரு ஒரு விஷயம், ஒன்று சொன்ன பொறுத்தளவு ஒரே குழுவில் சுற்றுலாவில் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், தயவு சொல்கிறேன் ஐத்தி கீத்தி விடாதீங்க. ஓகேவா, அழுத்துற மேட்ச்ல இருந்தால் சரி தான். ஓகேவா, அழுத்துறாதீங்க, வெளியே வந்துட்டு ஓப்பன் வந்துட்டு அதுக்கப்புறம் விளையாடுங்கள். திரும்பி சொல்கிறேன், ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன்.
ஏன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா, இதை எனக்கு தெரியாதடா இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு கேட்பீங்க. ஒரு சில பேருக்கு தெரியாது, ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஒன்று சொன்ன அந்த லைவில் ஆடுவாள் அதனால வச்சு சொல்கிறேன். ஏன்னா சுற்றுலா மாட்டோம் வச்சு ஆயிட்டு விடுவாங்க நம்ம சப்ஸ்கிரைபர். ஸோ அதாவது ஒரு சில பேர், ஓகேவா, முக்காவாசி பேர்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு சில பேர் ஓகே உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஓகே புரிஞ்சிக்கிங்க, தெரியாதவங்க புரிஞ்சிங்க, அவ்வளோதான். இதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு ஓகேவா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க. ஒரே குழுவில் மாட்டிங்கன்னா ஒன்று சொன்ன பொறுத்தல ஓகேவா, நார்மலாக நீ என் இஷ்டம்னா நீ எப்படியான ஆடுறனா உங்கள் இஷ்டம் தான் ஓகேவா. ஏன்னா ரூல்ஸ் வந்து இதுதான் ஓகேவா. பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு ஏடபிள்யூஎம் ஷாட்னு கூட சொல்லிக்கலாம், நல்ல ஒரு ஏடபிள்யூஎம் ஷாட். இன்னும் அவர் கையில் ஏடபிள்யூமே இல்லை, டபுள் பேரல். ஓ, ஏடபிள்யூம் அது பாரு, ஏடபிள்யூம் பார்த்தீங்கன்னா டபுள் பேரல் மாதிரியே இருக்குது. இன்னையா அப்படிலாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, விடுங்க பார்த்திடலாம். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட்ச், தரமான மேட்ச்சு. 5-6 ஓகேவா, அந்தமாரி இருக்காப்பில் அவர் 5, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6, நல்ல ஒரு இடத்துல நிற்கிறோம். ஸோ இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா ஓகேவா, இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு இருக்கிறவங்களை திரும்பி திரும்பி சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்த வரைக்கும் ரொம்பவே நான் பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது டிஸ்கிரிப்ஷனில் திரும்பி திரும்பி சொல்கிறேன், அவரோட சேனல் லிங்க் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம நேம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷாட் கொடுப்பாரு பாருங்க, ஏடபிள்யூஎம் ஷாட் தான், பட் தான் வேறு லெவலான ஒரு அடி விழுந்துருக்கும் பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தான் நினைக்கிறேன், இங்கேயே அடிக்கவே மாட்டேறாரு, அப்போ பாரு நினைக்கிறான் போடு இங்கே நம்ம ஃபஸ்ட்டாக இருப்பாருங்க. ஏடபிள்யூஎம் ஷாட் தான் நல்லா ஒரு டபுள் பேரில் மாதிரி அடிக்கிறாப்பில், அது பார்க்கறதுக்கும் அப்படி தான் இருக்குது, அடியும் அப்படி தான் விடுது, வேறு லெவல்னு கூட சொல்லிக்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா இப்போ மெயினான ரவுண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 6-6 டேங்க அப்பா திக் திக் மூமெண்ட்டா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், திக் திக் மூமெண்ட் தான். ஏன்னா 6-6 எல்லாருக்குமே சரி தான், அப்படியே ஹார்ட் பீட் அப்படி தட 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 தடம் துடிச்சிக்கினே இருக்கும், வேறு லெவலில் துடிக்கும் பாருங்கள் ஓகேவா. இந்த ரவுண்டு பாருங்கள், ஸ்கிப்பனாக பாருங்கள் ஓகேவா. அதுனா அவருக்குமே ஒரு திக் திக் மூமெண்ட்டாக இருக்கும், நமக்குமே ஒரு திக் திக்காக தான் இருக்கும். சரி பாப்போம் யார் ஜெயிக்கிறான்னு பாருங்கள், ஸ்கிப்பனாக பாருங்கள் ஓகேவா. மறக்காமல் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்கிற வேலை கண்டிப்பாக பண்ணி அவளை போட்டுருங்க. அவள் நாங்கள் போடையோ அனைத்துடையும் நோட்டேஷன் வரும். சரி பார்த்தீங்கன்னா அவர் எலிமினேட் ஆகிட்டாப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மரண வெயிட்டிங்கில், அதாவது மரண பயத்தில் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா 6-6 திக் திக் மூமெண்ட்டு, அதே தான் அந்த திருப்பி திருப்பி சொல்லுவேன். சரி பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாப்பில் நம்மளுமே பார்த்தீங்கன்னா ஏறி வந்துட்டு இருக்கோம். பாருங்கள் யார் ஜெயிக்கிறான்னு பாருங்கள், ஸ்கிப்பனாக பாருங்கள் ஓகே. யார் ஜெயிப்பா அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணி விட்றேன். இப்போ கூட ஒன்று பிரச்சனை, ரெண்டு கமெண்ட் இருந்தால் கூட தப்பு இல்லை. சரி ஓகே பாருங்கள் ஓகே ஓகே, லைக் பண்ண வந்து லைக் தட்டி விட்டு ஓகே, முடிஞ்சவங்களுக்கு லைக் தட்டி விட்டு பாருங்க. இந்த வீடியோக்கான லைக் டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா 200 லைக், ஸோ லைக் தட்டி விட்டு பாருங்க. சரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கூட சொல்லி நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்து ஆடினாரு. இதேமாதிரி நம்மளுமே மூமெண்ட் கொடுத்து ஆடினோம், பார்த்தீங்கன்னா யாருமே டேமேஜ் இல்லை. பார்த்தீங்கன்னா ஓபி டைட்டன் கேமிங் வந்த மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கெத்தாக சொல்லியாச்சு. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட்ச்சு, சூப்பராக போச்சுன்னு கூட சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது கண்டென்ட் வேணால் கீழே கமெண்ட் பண்ணலாம், நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அன்பா, நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைப்மேன் ரொம்பவே முக்கியம். அதுமாதிரி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எந்த வீடியோ, இதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் அதிகமாக போட பார்க்குறேன். நாளைக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வர முடியுமா நான் தெரியல. சரி ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டு கொண்டோம், அதாவது அடுத்த போகும். தேங்க்யூ, பாய் பாய்.